பாசி பயிறு துவரம்பருப்பு காரதோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் இட்லி அரிசி, அரை கப் துவரம்பருப்பு, அரை கப் பாசி பயிறு, அரை கப் உளுந்து, ரெண்டு வரமிளகாய், எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவு வேறு பவுலுக்கு மாற்றிட்டு உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 2 hours ரெஸ்ட் விட்டுடலாம். நல்லா உப்பி வரும். தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்து நம்ம தோசை ஊற்றினோம் அப்படின்னா தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். சுவையான பாசிப்பருப்பு துவரம்பருப்பு கார தோசை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தோசை பாதி வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் சேருங்க, அப்போ தான் நல்லா தோசை ரோஸ்ட் ஆகி வரும். இது நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.